மயிலாடுதுறை அருகே காலை உணவு திட்டத்தில் சமையலர்கள் நியமனம் செய்வதில் சாதிய பாகுபாடு பார்ப்பதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பொரும்பூர் ஊராட்சி நடுநிலைப்பள்ளியில் தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் சமையலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் பெண் ஒருவருக்கு பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் இறுதி நேரத்தில் பணி ஆணை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் தூண்டுதலால் பெண்ணிற்கு சமையலர் பணி பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாதிய பாகுபாடு மற்றும் தீண்டாமையை கடைபிடித்து பெண் சமையலறை பணியில் இருந்து நீக்கியதை கண்டித்து கோஷங்களை எழுப்பின. மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் ஏதும் புகார் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.